தஞ்சையில் கிலாஃபத் அமைப்பைச் சேர்ந்த முகமது யாசின், அப்துல் காதர் ஆகிய இருவரது வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் ரஞ்சித். அதாவது இந்த கிலாஃபத் இயக்கம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது அந்த இயக்கத்தினுடைய பொருள், கிலாஃபத் என்பதனுடைய பொருள் வந்து உலக நாடுகளை முஸ்லீம் நாடுகள் இஸ்லாம் அமைப்புகளில் கொண்டு வருவது என்பதுதான் இதனுடைய பொருள் என சொல்லப்படுகிறது. இந்த கிலாஃபத் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்துக்களை பற்றி தவறாக சமூக வலைத்தளங்களில் பரப்பியதாக கூறி இந்த இயக்கத்தினுடைய தலைவர் மன்னை பாபா பக்ருதீன் என்பவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த இயக்கத்தினுடைய தொடர்புடையதாக கூறி தஞ்சை கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த கீழவாசல் தைக்கால் பகுதியைச் சேர்ந்த முகமது யாசின், அதே போல மகர்நோபு சாவடியைச் சேர்ந்த அப்துல் காதர் உள்ளிட்ட 3 பேர் வந்து இந்த இயக்கத்துடன் தொடர்பு இருப்பதாக அவர் வந்து தகவல் சொல்லியிருக்கிறார். இதன் பேரில் தற்பொழுது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வந்து 3 பேர், அதாவது ஆய்வாளர் பதவி உள்ள 3 பேர் வந்து தற்பொழுது முகமது யாசின் வீட்டில் தற்போது அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது அந்த அவரது வீட்டில் வந்து அதிகாரிகள் சோதனை நடத்தி அவரிடம் இருந்து அவருடைய செல்போனை வந்து கைப்பற்றியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவரது வீட்டில் இருந்த 3 பேர் வீட்டிலும் வந்து சில ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முகமது யாசினே வெளியில வந்து அவரது தனது வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது உள்ள அதிகாரிகள் சோதனை நடத்திய பொழுது அந்த எதற்காக சோதனை நடத்துகிறார் என்பது குறித்து விளக்கம் அறிக்காமல் சோதனை நடத்துவது வந்து தங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என கூறி அந்த எண்ணெய் அதிகாரிகள் சோதனை நடத்துற வீட்டை வந்து தற்பொழுது இஸ்லாம் அந்த பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய அதாவது இந்த எதற்காக என்பதை தெரியப்படுத்தாமல் திடீரென சோதனை நடத்துவது ஏன் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்புகிறார்கள். எழுப்பிதான் தற்பொழுது எண்ணெய் அதிகாரிகள் வந்து அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கோரி முழக்கமிட்டு தற்பொழுது அந்த முகமது யாசின் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதாவது அதோடு மட்டுமல்லாமல் அந்த முகமது யாசினுடைய செல்போனை கைப்பற்றி இருக்கின்ற அதிகாரிகள் வந்து சென்னையில் வந்து இதற்காக விசாரணைக்கு வர வேண்டும் என கூறியதாக முகமது யாசினே வந்து வெளியில் வந்து பொதுமக்களிடம் அவர் அமைப்பை பொதுமக்களிடம் வந்து அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விசாரணை என்பது காலை 5 மணிக்கு தொடங்கிய விசாரணை தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் இதற்காக இந்த போராட்டம் தொடர்ந்ததை அடுத்து அங்கு தற்பொழுது காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரஞ்சித்.